Hi viewers, welcome to Mama's Teaching Chronicle. நா ஹேமா திருவாசகம். உழைக்கும் மக்கள் எல்லாருக்கும் புரட்சிகரமான தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்கள். நாம இன்னைக்கு படிப்புக்கேற்ற 8 மணி நேர வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், அடிப்படையான தேவையான ஓய்வு, இதெல்லாம் நம்மளுக்கு இப்போ கிடைக்கிறதுக்கு காரணம் 18ஆம் நூற்றாண்டுலையும் 19ஆம் நூற்றாண்டுலையும் உலக அளவில் நடந்த மிக பெரிய போராட்டங்களும் அதனால ஏற்பட்ட படுகொலைகளும் தான் காரணமா இருக்குது. உலகிலேயே அதிகமான அறிஞர்களும் விஞ்ஞானிகளையும் கொண்ட நாடு எது அப்படின்னா யூரோப் தாங்க. உலகில் இருக்கிற அத்தனை கண்டங்களையும் ஆண்ட பெருமை அவங்களுக்கு மட்டும்தான் இருக்கு. அதுக்கு மூலதனமா இருந்தது தொழிற்சாலைகள். அவங்க முதல் முதல்ல மிக பெரிய அளவுல தொழிற்சாலை எதுக்காக கட்டினாங்க அப்படின்னா துணி உற்பத்திக்காக தான். மற்ற ஜனத்தொகை அதிகமாக இருக்கிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செஞ்சு அதன் மூலயமா லாபத்தையும் ஈட்டினாங்க. துணி உற்பத்திக்கு மூலதனமாக இருக்கிற மூலப்பொருட்கள் எல்லாமே இவங்களுடைய அடிமை நாட்டில் இருந்தே உற்பத்தி செஞ்சு வரவழைக்கப்பட்டு இவங்களே துணியையும் தயாரித்து அந்த அடிமை நாடுகள்கிட்டயே வந்துட்டு விற்று இவங்க லாபத்தை ஈட்டுக்கிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் பண்டமாற்றம் போல அடிமைகளையும் ஒரு நாடுலேருந்து இன்னொரு நாடு வரவழைக்கப்பட்டு அவங்க கிட்ட அடிமையாக வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. தொழிற்சாலைகள் தொடங்கிய காலங்களுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு ஜனத்தொகை பெருக்கமாக இல்லை. ஆனால் தொழிற்சாலைகள் உருவாக்கப்பட்டதுக்கு அப்புறமேட்டு ஒரு 100 வருடங்களுக்குள்ளாரையே ஜனத்தொகை அதிகமாயிட்டே இருந்தது. எதனால் அப்படின்னா இல்லை, தொழிற்சாலையில் வேலை பார்க்குறதுக்கு ஆட்கள் முதலாளிகளுக்கு தேவைப்பட்டாங்க. இதில் அறிவியல் ரீதியாக விஞ்ஞானிகள்லாம் எங்கேருந்து வந்தாங்க அப்படின்னா அவங்க மூலயமா தான் மிகப்பெரிய அளவில் வந்துட்டு மிஷினரிஸ் எல்லாம் கண்டுபிடிக்கப்பட்டு தொழிற்சாலையில் உபயோகப்படுத்தப்பட்டது. இதில் பாதிக்கப்பட்டவங்க யார் அப்படின்னா தொழிலாளர்கள் தான். ஏன்னா எந்த வரமுறையும் இல்லாமல் ஆண் பெண் வேற்றுமை இல்லாமல் எல்லாரையுமே ஒட்டுமொத்தமாக அடிமைகளாக கருதப்பட்டு அவங்க எல்லாரையுமே வேலை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. இதில் அவங்க குழந்தைகளுக்கும் விதிவிலக்கு இல்லை. யூரோப் கண்டத்தில் ஒரு நாடு முன்னேறியதும் இன்னொரு நாடு போட்டி போட ஆரம்பிச்சது. நான் தான் உலகிலேயே சிறந்த நாடு என்றும் தொழிலையும் பொருளாதாரத்திலையும் நான் தான் முதன்மையான நாடு என்னும் பேர் வாங்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நாடும் போட்டி போட்டுக்கிட்டு மக்களை வந்துட்டு அடிமையாக வேலை வாங்கிக்கிட்டு தொழிலை தொடர்ந்து பெருக்கிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா யூரோப்புக்கு அப்புறம் அமெரிக்கா தன்னுடைய நாடும் நாட்டு மக்களும் தொழிற்சாலையில் பொருளாதார பெருக்கத்திலையும் தன்னுடைய நாடு சிறந்ததாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல முறை தொழிற்சாலையை தொடங்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அவங்க ஒவ்வொரு முறையும் தோல்வியை தான் சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ தான் 1789ஆம் வருடம் இங்கிலாந்தை சேர்ந்த சாமுவேல் ஸ்லேட்டர் என்பவர் அமெரிக்காவுக்கு சட்டத்திற்கு புறம்பான வகையில் உள்ள நுழையிறாங்க. அங்கே இருந்த நிறைய தொழிற்சாலைகளில் வேலை தேடி பெரிய பெரிய நிராகரிப்புகளை எல்லாம் சந்தித்து ஒரு கட்டத்தில் அவங்க ஒரு கம்பெனிக்குள்ளே நுழைஞ்சு அவங்களுடைய திறமைகளை எல்லாம் வந்துட்டு காட்டி அதன் மூலயமா அவங்க ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியல் பிஸ்னஸ்மேனாக வந்துட்டு உருவாகிறாங்க. ஏன்னா இங்கிலாண்டில் அவர் இண்டஸ்ட்ரியில் 10 வயசுலேருந்தே வேலை பார்த்து வந்தவராக சொல்லப்படுறாங்க. அதனால் அவங்களுக்கு பெரிய பெரிய மிஷினரிஸ் பற்றியும் அதில் இருக்கிற நுணுக்கங்களை பற்றியும் நல்லா அறிஞ்சவராக இருக்கிறாங்க. அவருடைய அறிவாளியும் உழைப்பாளியும் யூரோப்புக்கு நிகராக இண்டஸ்ட்ரியை வளர்த்து விட்டவர்னே சொல்லலாம். அதனால் அன்னைக்கு இருந்த US பிரசிடெண்ட் ஆண்ட்ரூ ஜாக்சன் என்பவர் சாம்வேல் ஸ்லேட்டருக்கு ஃபாதர் ஆஃப் அமெரிக்கன் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் அப்படின்னு பட்டம் அளிக்கிறார். இந்த மாதிரி எல்லா உலக நாடுகளும் தன்னுடைய நாடு வந்துட்டு பொருளாதாரத்திலையும் தொழிற்சாலையிலையும் பெரிய அளவில் வரணுங்கிறதுக்காக மக்களை வந்துட்டு ரொம்ப அடிமையாக வந்துட்டு நடத்த ஆரம்பிச்சு. இதனால் உலகமே 2 வர்க்கமாக பிரிய ஆரம்பிச்சது, அதாவது முதலாளித்துவம் தொழிலாளத்துவம். ஏன்னா அந்த காலகட்டத்தில் தொழிலாளர்களை வந்து ஒரு மனிதராக கூட நடத்தக்கூடிய சூழ்நிலையில் இல்லாதவர்களாக இருந்தாங்க முதலாளிகள். அப்போ இருந்த அரசர்களாட்சி முதலாளிகளுக்கு துணை போனதால மக்கள் இன்னுமே பாதிப்படைய ஆரம்பிச்சிட்டாங்க. அடிமைகளா இருந்ததுனால மக்கள் எல்லாருக்கும் கூலி கூட இல்லாம தான் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. ஒரு நல்ல சுகாதாரமான குடி அமர்வு இல்லாமல் குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு இல்லாமல் எந்த ஒரு அடிப்படை வசதியும் இல்லாமல் தான் மக்கள் வந்து அடிமையாக இருந்தாங்க. பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுறதுக்கு, ரோடு போடுறதுக்கு, ரயில்வே ட்ராக் அமைக்கிறதுக்கான வேலைகள் தான் வந்துட்டு அதிக மக்களுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதனால் வந்துட்டு 18 மணி நேரத்திலிருந்து 20 மணி நேரம் வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அப்போ தான் இதை பொருட்படுத்தாத மக்கள் அமெரிக்காவில் சிக்காகோ என்னும் நாட்டில் ஹே மார்க்கெட் ஸ்கொயர் என்ற பகுதியில் உழைக்கும் மக்கள் எல்லாரும் தன்னுடைய வேலையை ஒரு நாள் ஒன்றுக்கு 8 மணி நேரமாக குறைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டுகோளோட போராட்டத்தை ஆரம்பித்தாங்க. இந்த போராட்டம் அமைதியான முறையில் 1886ஆம் வருடம் மே 4 அன்னைக்கு நடந்துட்டு வந்தது. ஆனால் இந்த போராட்டத்தை அடக்க நினைத்த காவல்துறை எல்லாரையும் சுட்டு கொண்டுட்டாங்க.
அவங்களோட இலப்புக்கு மரியாதை செலுத்துற விதமா தான் இன்னைக்கு வரைக்கும் அந்த மாதத்தோட முதல் நாள் அன்னைக்கு 1887 இருந்து சர்வதேச உழைப்பாளர்கள் தினமா கொண்டாடப்பட்டு வந்து அன்னைக்கு அவங்க செஞ்ச உயிர் தியாகத்தினால தான் இன்னைக்கு ஒவ்வொரு இடங்கள்லயும் நாம ஒரு நல்ல என்விரான்மெண்டோட வேலை பார்க்க முடியுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 1923 மே 1 தான் முதல் முதல்ல நம்ம தலைநகர் சென்னையில் உழைப்பாளர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. அதற்கு காரணமானவர் யாரு அப்படின்னா எம் சிங்காரவேலு. அவர் யாரு அப்படின்னா கம்யூனிஸ்ட் பார்ட்டியோட மூத்த லீடராக இருந்திருக்காரு. அவர் தன்னுடைய அமைப்பான த லேபர் கிசான் பார்ட்டி ஆஃப் ஹிந்துஸ்தான் மூலியமாக தான் இந்த உழைப்பாளர்கள் தினத்தை முதல் முதல்ல கொண்டாடினார். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நாம் இந்த நாள் அன்னைக்கு இரண்டு பேரை மறக்கவே கூடாது. அதில் முக்கியமான ஒருத்தர் கார்ல் மார்க்ஸ். கம்யூனிசமும் கேபிட்டலிசமும் இருவேறு கத்தி முனை அப்படின்னு பகிரங்கமாக சொல்லி தொழிலாளர்களை தன்னுடைய அடிப்படை தேவைக்காக குரல் கொடுக்க தூண்டியவர். இன்னொருவர் யாரு அப்படின்னா நம்ம இந்தியாவை சேர்ந்த டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அவர்கள். 8 மணி நேர வேலை, வேலைக்கேற்ற ஊதியம், இழப்பீடு, காப்பீடு அப்படின்னு சொல்லி தொழிலாளர் வர்க்கத்தையே வந்துட்டு அவர் நெறிப்படுத்தினாருன்னு சொல்லலாம். குறிப்பா பெண்களுக்கு மகப்பேறு காலத்துல ஊதியத்தோட ஓய்வுன்ற சட்டம் இவரால் தான் கொண்டு வரப்பட்டுச்சு. என்னதான் இருந்தாலும் உலகில் பல பகுதியில உழைப்பாளர்களோட உழைப்பு சுரண்டப்பட்டு வந்துட்டு தான் இருக்கு. அதற்கு காரணம் அவங்களுக்கு விழிப்புணர்வு இல்லாதது தான். உழைப்பாளர்களுக்கு உதவும் வகையில் நிறைய சட்டங்கள் இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இந்த உழைப்பு சுரண்டல் கம்மியாயிடும். உலகில் பிறந்த அனைவருமே உழைப்பாளர்கள் தான். நம்ம உழைப்பில்லாமல் இந்த உலகமே இயங்காது. இந்த நிகழ்ச்சியான தருணத்தில் நான் எம்டிசி சார்பாக எல்லாருக்குமே தொழிலாளர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஹிஸ்டாரிக்கல் ஈவெண்ட் செலிப்ரேஷன்ஸை பற்றி நிறைய நீங்கள் இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எங்களுடைய இன்ஃபர்மேஷன் விஷஸ் பிளேலிஸ்ட்டை விசிட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.